ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டாபிக் எதை பற்றி பேசாயிருக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரயிகாவுக்கும் ப்ரூக்ளினுக்கும் பேட்டில் வைக்க போகிறோம். காய் விஎஸ் ரயிகா வீடியோவை தொடர்ந்து அடுத்தாப்பில் பேப்ளேட் பேட்டில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் போன வாரம் வந்து ஒரு கோயில் திருவிழா வீடியோ போட்டிருந்தேன். எங்கள் ஊர் கோயில் திருவிழா தான், சாரி நம்ம ஊர் கோயில் திருவிழா தான். இன்னும் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. காய் விஎஸ் ரயிகா பார்க்கணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. பேப்ளேட்டோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளேஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், ஃபஸ்ட்லேயே கமெண்ட் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ரயிகாவை பற்றி பார்ப்போம். ரயிகா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேடர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு லெஜெண்டரி பிளேடரும் கூட. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயிகா வந்து டீம் கேங்கேங்கலஸில் வந்து மெம்பராக இருந்திருப்பார். பட் அவர் வந்து டெம்பரவரி மாதிரி தான் இருந்திருப்பாருங்க, பெர்மனண்ட்டாக வந்து இருந்திருக்க மாட்டார். ஒரு ரெண்டு பாட்டில் மூணு மாடல் அந்த மாதிரி தான் இருந்திருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஃபோர் சீசன் பிளேடர்ஸில் இவரு ஒருத்தர், சிம்பிளாக சொல்ல போனால் லெஜெண்டரி பிளேடர்னு இருக்கும். பேட்டில் பிளேடர்ஸில் வந்து ஒரு ரன்னர் அப்பாக இருந்திருப்பார். டார்க் நெவ்லா ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம ரயிகா வந்து மெம்பராக இருந்திருப்பார். அதோட ஹெட் யார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோஜி. டோஜியை வந்து அரசு படுத்திட்டு இவர் லீடராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம லைட்னிங் எல்ட்ராக வந்து ஒரு லைட் எனமின் கொண்ட பே, நம்ம எல்ட்ராக டிசாஸ்டர் வந்து ஒரு ஃபயர் எலமெண்ட் கொண்ட பே. உங்களுக்கு லைட்னிங் பிடிக்குமா ஃபயர் பிடிக்குமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து எல்ட்ராக டிசாஸ்டர் தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா லைட்னிங் எல்ட்ராக வந்து நம்மளோட ரயிகா வந்து பயங்கரமாக கட்டுப்படுத்திருக்கோம். அதை வந்து ஒரு ஊல்ஃப் மாதிரியே காட்டியிருப்பாங்க நம்ம ரயிகா கடைசியில், ஒரு மாதிரி இருந்திருப்பார் ஃபஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேஷனில் ஃபஸ்ட் சீசன். அது மட்டும் இல்லாமல் ரயிகா வந்து ஓவர் பவர்டாக இருப்பாருங்க. ஒரு பெரிய பிளேடஸே போத்தல்ற அளவுக்கு நம்ம ரயிகாவுக்கு பவர் இருக்கும். அந்தளவுக்கு கொண்டு போய்ப்பாங்க நம்ம ரயிகாவை. ரயிகாவுக்கு தனியாக ஃபேன் பேஸே வந்து இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரயிகா வந்து ட்ராகன் எம்பரர்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்னிங் எல்ட்ராக வந்து அசால்ட்டாக கட்டுப்படுத்துவார்ல, அதனால் அவர் வந்து ட்ராகன் எம்பரர்னு கூப்பிடுவாங்க. ட்ராகனுக்கே அரசே நம்ம ரயிகா அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயிகாவுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஆப்போனன்ட் நம்மளோட ஜிங்கா அண்டு கியோயா கென்டா இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ரயிகா வந்து கொஞ்சம் ரஃப் டைப், கொஞ்சம் கரராக நடந்துப்பார். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிங்காக்கும் ரயிகாக்கும் எப்படி அவங்க பேபிள்ஸ் வந்து கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ்லேருந்து எர்த்துக்கு வந்து அதிக எரிக்கல் வந்து விழுவோம். அப்போ வந்து ப்ளூ கலர் ஒன்று ஷைன் ஆகிட்டே ஒன்று விழுவோம், அப்புறம் பர்பிள் கலர் ஒன்று ஷைன் ஆகிட்டே விழுவோம். அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கெட்டாங்க வந்து லைட்னிங் எல்ட்ராக எடுத்துருப்பாங்க. ப்ளூ கலர் நம்ம பெகாசஸை வந்து நம்ம நல்லவங்க வந்து எடுத்துருந்துருப்பாங்க. இதெல்லாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, பெகாசஸ் வந்து நல்லதாகவும் நம்ம ரயிகா யூஸ் பண்ண லைட்னிங் எல்ட்ரா வந்து கெட்டதாகவும் சொல்லியிருந்திருப்பாங்க. இதனால தான் லைட்னிங் எல்ட்ராவை வந்து ரொம்ப நாளாக ஒரு தனிமையாக எடுத்து வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து என்னவென்னு பார்த்தீங்கன்னா, அதிக பேர் லைட்னிங் எல்ட்ராவை வந்து ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்திட்டு வந்திருப்பாங்க. நல்லா அவங்க வந்து பெகாசஸ் வச்சுருக்கனால ஈஸியாகவே அதை டார்ச் பண்ணிக்கிட்டே வந்துடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டாக்ஸை பற்றி பார்த்துருவோம். எப்பயும் போல தான் லைட்னிங் எல்ட்ராகோ ட்ராகன் எம்பரர் சோரிங் பைக் ஸ்டாக், ட்ராகன் எம்பரர் சோரிங் டிஸ்ட்ரக்ஷன். அப்புறம் எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்ஷர் அட்டாக் பண்ணிணா ட்ராகன் எம்பரர் டிசன்ஸ், ட்ராகன் எம்பரர் லைஃப் டிஸ்ட்ரக்டர் அட்டாக்காகவும் இருக்குது. மெட்டையோ எல்ட்ராகோ ட்ராகன் எம்பரர் சுப்ரீம் ஃப்ளைட் தான் அட்டாக்காக இருக்குது. ப்ரூக்ளினை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ரூக்ளின் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர். நம்ம பேகா லீகில் வந்து மெம்பராக இருந்திருப்பார். நம்ம ப்ளூக்ளின் தான் வில்லனாக இருந்திருப்பார். வில்லன்னு சொல்ல முடியாது, போரிஸ் தான் மெயின் வில்லன். ஃபர்ஸ்ட் சீசன் அடிச்சு துரத்திருந்து தேர்ட் சீசனில் கெட்டாக என்ட்ரி கொடுப்பாப்பில் ப்ளூக்ளின் தூக்கி அப்போ கைக்குள்ளே போட்டுப்பார். பேகா லீகாவோட ஒரு ரகசிய ஆயுதம்னா நம்ம ப்ளூக்ளின் தான். அண்ட் நெக்ஸ்ட் ரன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூக்ளின் வந்து அந்தளவுக்கு யாருக்கூடையும் பேட்டில் பண்ண மாட்டார், சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பார். நம்ம காய்கிட்ட ஃபர்ஸ்ட் பேட்டில் மோதும் போது எப்படி வெறுப்பேற்றுவாரோ டார்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்புறம் பேப்ளேட்டோட ஸ்டாமினா குறைஞ்சதுக்கப்புறம் இவர் அட்டாக் பண்ணி முடிச்சிருப்பார். நம்ம ப்ளூக்ளினால் அடுத்தவங்களோட பேப்ளேட் ஸ்கில்லை வந்து அப்படியே காப்பி பண்ணி இவராலையும் பண்ண முடியும். ஜீஸ் இருக்க திறமையே எல்லாம் பேப்ளேட்டோட பேர் அண்ட் பிட்பீஸோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஜீஸ். ஜீஸ் வந்து ஒரு கிங் ஆஃப் டார்க்னஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ளூக்ளின் வந்து ஜீஎஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும், ஏன்னே தெரியல. ஏன்னா ப்ளூக்ளினுக்கும் ஜிஎஸுக்கும் செம்மையான பாண்டிங் வந்து இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல் மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம ப்ளூக்ளின் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பார். நம்ம ஜிஎஸை வந்து ஒரு ரெண்டு மூணு பேட்டிலில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக்ஸை பற்றி பார்ப்போம். கிங் ஆஃப் டார்க்னஸ் தான் ப்ளூக்ளினோட அட்டாக்காகவும் இருக்குது. பேகாலிகளை வந்து நம்ம காய் வந்து இருக்கும்போது ப்ரூக்ளினுக்கும் காய்க்கும் வேணும்னே நம்ம போரிஸ் வந்து போட்டி வைப்பார். அதில் வந்து ப்ரூக்ளின் காயை தொக்கடிச்சதுனால காய் பேபி பேஸ் வந்துருப்பார். அண்ட் பேட்டில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே ரொம்ப கோபமாக வருதுங்க. ஏன்னா இந்த பேட்டில் ப்ரூக்ளின் ஜெயிச்சிட்டாருங்க.
ஏன்னா ப்ரூக்லின் வந்து நம்ம ரஹிகாவோட ஸ்கில்லை அப்படியே காப்பி பண்ணி ரஹிகாவுக்கு கொடுக்க முடியும், அவரோட பேட்டில் ஸ்கில்லை ஈஸியாக இவரால் புரிஞ்சுக்கவும் முடியும், அண்ட் இவரால் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு இவரால் ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியும். இந்த மாதிரி அதிக அட்வான்டேஜ் தான் நான் என்னங்க சொல்கிறது சார். ஓகேங்க, இந்த பேட்டலில் வந்து நம்ம ப்ரூக்லின் வந்து ஜெயிச்சிருக்காருங்க. ரீசனாக நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு யார் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுவேங்க, யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு சின்ன விஷயம் மட்டும் கொஞ்சம் பேசணும், June 13 எல்லாத்துக்குமே ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது, அதாவது 1 to 9 நினைக்கிறேன். அந்த நானும் 8th முடிச்சு 9th போகிறேன் இல்லையா, அதனால் எனக்கு நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன். 9th or 12th வந்து எல்லாத்துக்குமே 5:15 தான் வெளியே விடுவாங்க. நான் 8th படிக்கும் போதெல்லாம் 4 PM வெளியே வந்துட்டு ஹோம் ஒர்க்லாம் படிச்சுட்டு முடிச்சுட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணி ஆரம்பிச்சிடுவேன். 5:30 வெளியே வரதே 5:30 தான் வருவேன். முடிஞ்ச அளவுக்கு 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சானா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், எந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஏடபிள் தமிழ் காய்ஸ். டாட்டா, பை பை, சி யூ.